ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முருங்கைக்கீரையும் அந்த கரிசலாங்கண்ணியும் ஒன்றா கழுவி என் முடிக்கு தேவையான அளவு நம்ம ஜாரில் போட்டேன். இப்போ நம்ம நல்லா அரைச்செடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதை தலைக்கு போட்டுக்கலாம். நம்ம இப்போ தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கலவை ஒரு பிரமாதமான கலவை. ஹேருக்குனே சில மூலிகைகள் இருக்கும் இல்லைங்களா, நான் இதுக்காகவே பெறப்படுத்துவேங்கிற மாதிரி. இப்போ நம்ம போடுற இந்த பேக்கு நம்மளோட ஹேர் சொல்யூஷன், ஹேர் ப்ராப்ளம் அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்கிறது. இந்த கரிசலாங்கண்ணிங்கிறது நம்ம முடிக்காகவே வளர்ற ஒரு வளர்ந்த ஒரு செடி மாதிரி. இது அந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஹேர் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்கு. அதனால இது மாதிரி இந்த கரிசலாங்கண்ணிய நீங்க மாசத்துல ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்க உங்களோட ஹேர் பேக்ல சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. முடி வளர்றதுக்கு, முடி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு, முடி கொட்டுறதை தடுக்கிறதுக்கு, முடி கருக்கிறதுக்கு, கருப்பாறதுக்கு, ஐயோ இதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் லிக்விடா எடுக்கிறதுனால அது ஒழுகிட்டே இருக்கு. அருமையான பேக் இது. இது பிரிங்கராஜான்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே பேரே பாருங்க எப்படி இருக்கு, பிரிங்கராஜா. பிரிங்கராஜ் நல்லா இருக்கு, எனக்கு அது பேர் பிடிச்சிருக்கு, பிரிங்கராஜ். நான் ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நேத்து கூட சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, நான் ஒரு வேற ஒரு இது ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு. எனக்கு வாய்ஸுமா இருக்காது, எனக்கு சொல்லணும் சொல்லணும்னே இருக்கு. அது வந்து ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில். நம்ம எந்த அது வந்து டைரக்டா தலையில் அப்ளை பண்ணக்கூடாது, அது ஒரு ஆசிட் மாதிரி வெந்துடும், ரொம்ப இதாயிடும் தலை. ஸோ அது வந்து நம்ம ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட், இந்த ஆயில் சேர்ப்போம் இல்லைங்களா, தேங்காய் எண்ணெயோ ஆல்மண்ட் ஆயிலோ இல்லை வேற ஆலிவ் ஆயிலோ ஏதோ ஒரு ஆயில் நீங்கள் எடுக்கிறது வந்து அது கூட இது ஒரு ஃபியூ ட்ராப்ஸ். தேய்க்கிறதுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது கூட ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்து தேய்க்க சொன்னாங்க. அதனால நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நான் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணுங்க. நேத்து நைட்டு நான் எண்ணெய் தேய்க்கல, ஏன்னா என்னோட ஹேர்ல வந்து நிறைய எண்ணெய் இருந்துச்சு ஏற்கனவே. ஸோ அதனால நேத்து நைட் நான் ஆயில் போடல, இன்னைக்கும் நான் போட மாட்டேன். எல்லாம் நல்லா ஸ்கேல்ப்ல படுற மாதிரி பண்ணி விடுங்க. நல்லா அது இதாகுது பாருங்க, ஒழுகுது. வேற வழி இல்ல, நம்ம இப்ப ஷவர் கேப் போட்டுக்கலாம். ஒரு ஒன் ஹவர் தலையில விட்டுற போறேன், அப்புறம் நம்ம நார்மலா ஹேர் வாஷ் தான் பண்ண போறேன். ஹேர் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது கொஞ்சம் தலையில இருக்கட்டும் கொஞ்சம், அதனால கொஞ்ச நேரம் இருக்கட்டும்ன்றதுனால தான் ஒன் ஹவர் விட்டுலான் இருக்கேன். ஆனா எண்ணெய் கொஞ்சம் அப்படியே ஒழுகுது, பரவாயில்ல, கொஞ்ச நேரத்துல காஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒன் ஹவர் கழிச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் நான். நல்ல சாஃப்டா இருக்கு முடி தொடர்றதுக்கு. அத்தனைக்கும் நான் ஷாம்பூ எல்லாம் எதுவும் போடல, அப்படியே தான் வாஷ் பண்ணேன். நல்லா சாஃப்ட், நல்லா சாஃப்டா இருக்கு. ஆயில் இருக்கு தலையில,
இருந்தாலும் வந்து நேத்து இருந்த மாதிரி இல்ல, ஏன்னா அந்த முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணதுனால அந்த கொஞ்சம் எக்ஸஸ் ஆயில் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இது வந்து இப்படி நல்லா இருக்கு, உண்மை நல்லா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப நம்ம எல்லா பேக்கை விடையும் ராஜா மாதிரி பேக்குது. ஏன்னா இந்த ஹர்ப் வந்து முடிக்குனே வளர்றது, முடி இது வந்து நம்ம ஆயில் எல்லாம் காய்ச்சுவாங்க இல்லையா, இந்த கீரை போட்டு இந்த பிரிங்கராஜ் போட்டு நல்லா ஆயில் எல்லாம் காய்ச்சி தலையில தேய்ப்பாங்க, செமையா இருக்கு, முடி நல்லா இருக்கு, நல்லா சாஃப்டா, நல்லா ஏதோ ஒரு நல்ல டிஃபரன்ஸ், என்ன டிஃபரன்ஸ் எனக்கு சொல்ல தெரியல, நல்லா இருக்கு, தொடுறதுக்கே ரொம்ப சாஃப்டா இருக்கு முடி. ஷாம்பூ எல்லாம் போடாம இப்படி இருக்கு, நல்லா இருக்கு, ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ் கொடுத்துருக்கு. நம்ம க்ரோத்துக்கான என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த இன்னைக்கு நம்ம போட்ட பேக்ல இருக்கு. இந்த பிரிங்கராஜ்ன்ற அந்த நேம் கேட்டாலே எனக்கு அதனாலதான் எனக்கு அந்த இங்கிலீஷ்ல சொல்ல தோணுது, அந்த நல்லா இருக்கு, அந்த பேரே நல்லா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இது ஒரு தடவை போட்டிருக்கேன் பேக்கு, நான் தனியா போட்டேன் நினைக்கிறேன், இது கூட கலந்து போடல நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை எனக்கு. இது நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 69th டே பேக் ஓவர், நாளைக்கு 70, நாளைக்கு என்ன பேக்குங்கிற நம்ம ஈவினிங் வீடியோல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, இது வேற ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகும் நீங்க நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா நிறைய பேர் பாக்குறீங்க பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்றதில்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.